மீள்பார்வை. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலமாகும். கிமு 6ஆம் நூற்றாண்டு உண்மையிலேயே அறிவு மலர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலம் இந்தியாவில். இந்தியாவில் இல்லை, உலகம் போறவுமே இந்த நூற்றாண்டு வந்து அறிவு மலர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலம்தான். சமணம் வந்து 24 தீர்த்தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. 24 தீர்த்தங்கர் தான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். மகாவீரர் 3 நெறிகளை வற்புறுத்தி கூறுகிறார். அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல், அதான் வந்து 3 நெறிகள் மகாவீரர் சொன்னது. பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். புத்தரின் போதனைகள் தம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தம்மானா தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டியது, ஆனால் சமணம் இந்தியாவுக்குள்ளவே இருந்தது. பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டி சைனா, இலங்கை எல்லாம் நிறைய நாட்டுக்கு பரவி இருக்குது. சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கை அகிம்சை ஆகும். சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா அகிம்சை தான்.